யார்ட்டையாவது உங்களை யார் பாசமாக பார்த்துப்பாங்கன்னு கேட்டால் முக்காவாசி பேர் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அப்பா அம்மாவே அவங்களுக்கு பிறந்த 13 குழந்தைங்களை சித்திரவதைப்படுத்தி வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை குளிக்க வச்சு ஒழுங்காக சோறு கூட போடாமல் அடித்து பெட்டில் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 14, 2018 அப்போது பெரிஸ் கலிஃபோர்னியா சேர்ந்த 2 பொண்ணுங்க அவங்க வீடு ஜன்னல் வழியாக தப்பிக்கிறாங்க. அதில் 13 வயசான ஒரு பொண்ணு பயந்து போய் திருப்பி வீட்டுக்கே போயிடுறா. அண்ட் 17 வயசான ஜார்டன் டர்பின் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ஃபோனை ஆன் பண்ணி 911 கால் பண்ணுறா. அண்ட் அந்த கால் அட்டன் பண்ண டிஸ்பேச்சர் கிட்ட, நான் எங்கள் வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னையும் என் சகோதரர்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறா. டிஸ்பேச்சர் இவ வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. இவளுக்கு இவரோட வீட்டு அட்ரஸ் தெரியாததுனால அந்த ஏரியாவோட பின்கோட் சொல்கிறா. அதுக்கு டிஸ்பேச்சர், இப்போ நீங்கள் சொன்னது பின்கோட், எனக்கு அட்ரஸ் வேணும், அட்ரஸ் 3 டிஜிட் தான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தேடி வீட்டு அட்ரஸை சொல்கிறா. ஸ்பாட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை அப்யூஸ் பண்ணுறாங்க, அது தாங்க முடியாமல் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் என்னோட 2 தங்கச்சிகளையும் அவங்க பெட்டில் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஆதாரமாக சில ஃபோட்டோஸையும் காட்டுறா. இதனால் ரிவர்சேர் கவுண்டியோட ஷெரிஃப் டிபார்ட்மெண்டோட டெபுட்டிஸ் வெல்ஃபேர் செக்ன்ற பேரில் அந்த பொண்ணோட வீட்டை ரைட் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வீடே குப்பையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் செத்து போன பெட்ஸ், கெட்டுப்போன சாப்பாடு, அழகி போன நிலமையில் அந்த குப்பை, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடே மனுஷ கழிவுகளால் நிறைஞ்சு ரொம்ப மோசமாக நாறி இருக்கு. போலீஸ் இந்த வீட்டிலேருந்து மொத்தம் 12 குழந்தைகளை மீட்டெடுக்கிறாங்க. இந்த 12 பேருமே ரொம்ப வீக்காக, அழுக்காக, கைகளில் காயத்தோடு இருந்திருக்காங்க. அதில் ஒரு குழந்தை வாரக்கணக்காக செயினால் பெட்டில் கட்டப்பட்டிருந்திருக்கு. அண்ட் இந்த போலீஸ் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 குழந்தைங்களை அவங்க அப்பா அம்மா செயினால் பெட்டில் கட்டி போட்டுருந்துருக்காங்க. இவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடுனால போலீஸ் இவங்களுக்கெல்லாம் 18 வயசு கீழே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 13 பேரில் 7 பேர் 18 வயசுக்கு மேலே இருந்திருக்காங்க. இந்த 13 குழந்தைகளையும் இவ்வளோ மோசமாக யார் அப்யூஸ் பண்ணா? இவங்க அப்பா டேவிடும் இவங்க அம்மா லூவிஸும் தான். அக்டோபர் 17, 1961 அப்போ பிறக்கிற டேவிடும், மே 24, 1968 அப்போ பிறக்கிற லூவிஸும் வெஸ்ட் வெர்ஜினியாவில் உள்ள ஒரு ஹைஸ்கூலில் மீட் பண்ணுறாங்க. 1985 அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் வெர்ஜினியாவில் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் நடக்கும் போது டேவிடுக்கு 23, லூவிஸ்க்கு 16. இவங்க 2 பேருமே கிறிஸ்டியன்ஸ். அப்போது அவங்களோட நம்பிக்கையின்படி கடவுள் இவங்களை நிறையா குழந்தை பெற்றுட்டு சொல்லியிருக்காங்களாம். அதனால 1988 to 2015 வரைக்கும் 10 மகள்களையும் 3 மகன்களையும் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கிறிஸ்டியானிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டு கப்பல் ஷாப்பிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டேவிடும் லூவிஸும் அவங்களோட 13 குழந்தைங்களோட டெக்சஸில் உள்ள ஃபோர்ட்வர்த்தில் 1999 வரைக்கும் வாழ்ந்துட்டு அண்ட் அங்கேருந்து பக்கத்து ஊரான ரியோவிஸ்டாவுக்கு மூவ் ஆயிடுறாங்க. 2007 இவங்களோட 10 குழந்தைங்களையும் இவங்க ப்ராப்பர்ட்டியில் உள்ள ஒரு ஐசோலேட்டட் ட்ரெய்லரில் போட்டிருக்காங்க. இவங்களோட இளைய குழந்தைங்க 2 பேரை மட்டும் இவங்களோட எடுத்துக்கிட்டு மித்தவங்க எல்லாத்தையுமே தன்னைத்தானே பார்த்துக்க விட்டுருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வாரத்துக்கு ஒரே ஒரு முறை மளிகை சாமான் சாப்பாடுலாம் கொடுப்பாங்களாம். அண்ட் அதுவும் எல்லாத்துக்கும் போதுமான அளவு இருக்காது. டேவிட் லூவிஸும் 2010 இந்த ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு கலிஃபோர்னியாவில் உள்ள பெரிஸ்ன்ற இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. அப்போது அந்த பழைய ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இந்த நெய்பர்ஸ் இந்த குப்பையான வீட்டில் இருந்த பெட்டுக்கு மேலே உள்ள மனுஷ கழிவுகளையும் அந்த பெட்டோட கட்டப்பட்டிருந்த கயிறையும் பார்க்குறாங்க. வருஷக்கணக்காக டேவிட் லூவிஸும் அவங்களோட குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு செயினாலேயோ இல்லை கயிறாலேயோ அவங்கள கட்டி போட்டு அடித்து கழுத்தை நெரிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சில நாள் அது கூட இருக்காதான். மஸ்டர்ட், கெச்சப், ஐஸ் கட்டி இந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க சர்வை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு ரொம்ப வயசான குழந்தைகளும் ரொம்ப எங்காக தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே 29 வயசான பையனோ பொண்ணோ வெறும் 37 கிலோ தான் இருந்திருக்காங்க. இந்த 13 குழந்தைங்களில் 11 வயசான ஒரு குழந்தையோட கை வெறும் 4 மாச குழந்தையோட கையளவு தான் இருந்திருக்கு. டேவிட் லூவிஸும் இந்த 13 குழந்தைங்களையும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். அண்ட் இதனால இந்த குழந்தைங்களோட உடம்புலாம் ரொம்ப அழுக்காக இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த குழந்தைங்களை வெளி உலகத்துக்கு காட்டாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்ததுனால இந்த குழந்தைங்கள சில பேருக்கு போலீஸ் மெடிக்கேஷன்ஸ்னால் கூட என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கு. டேவிட் அண்ட் லூவிஸ் மேலே டார்ச்சருக்காக 12 குற்றச்சாட்டும், ஃபால்ஸ் இம்ப்ரிசன்ட்மெண்ட் அதாவது ஒருத்தனோட விருப்பமோ காரணமோ இல்லாமல் அடைச்சி வச்சதுக்காக 12 குற்றச்சாட்டும், அப்யூஸ் ஆஃப் அ டிபெண்ட் அடல்ட்காக 7 குற்றச்சாட்டும், சைல்டு அப்யூஸ்க்காக 6 குற்றச்சாட்டும் சுமத்தப்படுது.
அதோட டேவிட் 14 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைகிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டதுக்காக குற்றம் சாட்டப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இவன் முன்னாடி கொடுத்த வாக்குமூலத்தில் இவன் குழந்தைங்கள்லாம் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சதா சொல்லியிருக்கான். அண்ட் இது ஒரு பொய் வாக்குமூலங்கிறதுக்காக இதுக்காக அவன் குற்றம் சாட்டப்படுறான். லூவிஸோட வழக்கறிஞர் லூவிஸ்க்கு ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறதுனால ஒரு ப்ரீ ட்ரையல் டிரைவர்ஷன் ப்ரோக்ராமில் மென்டல் ஹெல்த்காக ஒரு ட்ரீட்மெண்ட் தரும்படி ஜட்ஜை கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஜட்ஜ் லூவிஸ்னால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி இந்த ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நான் கில்ட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டேவிடும் லூவிஸும் February 22, 2019 அப்போ அவங்க பண்ண 14 குற்றத்துக்கு கில்ட்டின்னு ஒத்துக்கிறாங்க. ஏப்ரலில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் 25 வருஷம் கழிச்சு பரவல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பண்ண குற்றம் ரொம்ப மோசமானதுனால இவங்களுக்கு பரவல் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. டேவிட் இப்போ கலிஃபோர்னியா ஸ்டேட் பிரிசன்லையும் லூவிஸ் சென்ட்ரல் கலிஃபோர்னியா விமன்ஸ் ஃபெசிலிட்டிலையும் தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க. அந்த வீட்டில் இருந்த எல்லா குழந்தைகளையும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பல வாரத்துக்கு ட்ரீட்மெண்ட் தராங்க. நியூட்ரியன்ஸ் குறைபாடுனால ஏற்பட்ட ஹார்ட் டேமேஜ் அண்ட் மனநல குறைபாடு மாதிரியான இஷ்யூஸையும் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. October 2019 அப்போ இதில் 5 இளைய குழந்தைங்களை இன்னொரு அபியூசிவ் ஃபேமிலி தத்தெடுத்து இன்னும் குடும்பப்படுத்தியிருக்காங்க. இவங்களை பெல்ட்டு செருப்பாலெல்லாம் அடித்து இவங்க முடிய பிடிச்சி இழுத்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பாடு போட்டு வாமிட் எடுக்க வச்சு அந்த வாமிட்டையே சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோஸ்டர் ஃபாதர் அதாவது வளர்ப்பு தந்தை இந்த குழந்தைங்கள்ட்ட தகாத முறையில் நடந்துகிட்டதுக்காகவும் அவங்க உதட்டில் முத்தம் கொடுத்ததுக்காகவும் குற்றச்சாட்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோஸ்டர் ஃபேமிலி நிறையா குழந்தைகளை அபியூஸ் பண்ண குற்றத்துக்காக அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. ஆக்சுவலாக லூவிஸோட ஒரு சிஸ்டர் லூவிஸும் டேவிடும் குழந்தைங்களை பார்க்கவே விடமாட்டேன்றாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு சிஸ்டர் லூவிஸோட குழந்தைங்கள்லாம் மாலரிஸ்டாக இருந்ததை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளேயே லூவிஸோட ஆன்டி ஒருத்தவங்க லூவிஸ் அண்ட் டேவிட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண ஒரு ஃபோட்டோவை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த விஷயத்தை அவங்க அப்படியே விட்டுருக்காங்க. அஸ்வின் பண்ணி அபியூஸ் நடக்கும்போது சொந்தக்காரங்களோ இல்லை நெய்பர்ஸோ தான் போய் என்னன்னு பார்க்கணும். ஆனால் இந்த கேஸில் அது நடக்கலை. சப்போஸ் ஜார்டன்ற பிரேவான பொண்ணு வீட்டிலேருந்து வெளியில் வந்து போலீஸ்க்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலன்னா இந்த ஃபேமிலி இந்த கஷ்டத்தை எத்தனை வருஷம் அனுபவிச்சிருக்கும்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.